மூடனுடைய முதுகுக்கு பெரம்பு, குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பெரம்பும் ஏற்றது. மூடன் மிருக குணம் உள்ளவன். இவன் குதிரைக்கும் கழுதைக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறான். குதிரையை சவுக்கால் அடித்தால்தான் அது கீழ்ப்படியும், அன்பான வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. கழுதையை கடிவாளம் போட்டு இழுக்க வேண்டும், அப்போதுதான் நம்முடைய சொற்படி கேட்கும். மிருகங்களை அடித்து பயமுறுத்தினால்தான் அவை நமக்கு கீழ்ப்படியும், அன்பான வார்த்தைகளுக்கு அவை ஒருபோதும் கட்டுப்படாது. மூடனும் மிருகங்களைப் போலவே இருக்கிறான். மூடனிடத்தில் மனுஷ குணம் இருக்காது. குதிரையை சவுக்கால் அடிப்பது போல மூடனை பிரம்பால் அடிக்க வேண்டும். மூடனுடைய முதுகுக்கு பிரம்புதான் ஏற்றது. குதிரையை திருத்த வேண்டும் என்றால் சவுக்கால் அடித்து திருத்துவார்கள். நாம் விரும்பிய பாதையில் கழுதையை போக வைக்க வேண்டும் என்றால் கடிவாளத்தை பயன்படுத்த வேண்டும். மூடன் இந்த மிருகங்களைப் போலவே இருக்கிறான். இவன் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான். இவனுக்கு புத்திமதிகளை சொன்னாலும் அவற்றிற்கு செவி கொடுக்க மாட்டான். குதிரையை சவுக்கால் அடிப்பது போலவும் கழுதைக்கு கடிவாளம் போட்டு திருப்புவது போலவும் மூடனுடைய முதுகில் பிரம்பால் அடித்தால்தான் அவன் கீழ்ப்படிவான். வார்த்தையினால் சொன்னால் அவனுக்கு புரியாது, முதுகில் பிரம்பால் அடித்தால்தான் அவனுக்கு புரியும். அப்போதுதான் அவனுக்கு புத்தி வரும். மூடனுடைய முதுகில் பிரம்பால் அடிக்கும்போது அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்கும். அடிபட்ட மூடன் புத்தி தெளிவான். அதன் பின்பு தீமையை விட்டு விலகுவான். பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான். மூடனை பற்றிய நீதிமொழிகள். குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயில் உள்ள ஓமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு. பெலத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம்.